ஹலோ எவ்ரி ஒன், நெல் ரகங்களில் ஆடுதுறை நெல் ரகங்கள் பற்றி நம்ம நிறையா டாபிக் பேசியிருக்கோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏடிடி புது நெல் ரகங்கள் பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஸோ என்னை பேசுகிறது வந்து ஏடிடியில் பழைய நெல் ரகம் பற்றி ஒன்று பேச போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏடிடி 39 என்ற நெல் ரகம், ஆடுதுறை 39 என்ற நெல் ரகம். இது வந்து ஒரு பழைய காலத்து நெல் ரகம், கிட்டத்தட்ட 1989 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நெல் ரகம். பட் ஏடிடி 43-45 காரெல்லாம் வந்து இது வந்து ஒரு அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு நெல் ரகமாக கருதப்படுது. ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி தான், இந்த ஏடிடி 39 என்ற நெல் ரகத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த நெல் ரகத்தை பார்த்தீங்கன்னா IR8 IR20 இந்த ரெண்டு நெல் ரகத்தையும் வந்து இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்ட நெல் ரகம் தான் இந்த ஆடுதுறை 39 என்ற நெல் ரகம். ஸோ இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மழைக்காலம், பனிக்காலம், குளிர்காலம், ஸோ அதுலெல்லாம் வந்து வர நோய்களை வந்து அந் தாங்கி வளரக்கூடிய ஒரு நெல் ரகமாக கருதப்படுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பூச்சி இனங்களை வந்து தாங்கி வளரக்கூடிய நெல் ரகம். அதே போல் இந்த நெல் ரகம் வந்து சாயாது, சாயாமல் வளர்கிற ஒரு நெல் ரகம். இது மேக்சிமம் பார்த்திங்கன்னா மதுரை அந்த பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா, மதுரை மாவட்டம் அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா இரண்டாவது பயிராக வந்து பயிரிடுவாங்க. இதே தஞ்சை அந்த டெல்டா மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா தாளடி பருவத்தில், ஸோ அந்த பருவத்தில் வந்து பயிரிடுவாங்க. இதை வந்து கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு மகசூலும் கொடுக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இதோட வைக்கோலும் வந்து நல்ல ஒரு அதிக விலைக்கு வந்து விற்கக்கூடிய ஒரு நெல் ரகமாக கருதப்படுது. ஸோ இதில் வந்து நல்ல மெடிசனான, நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு அரிசியாகவும் கருதப்படுது. இந்த ஏடிடி நெல் ரகம் கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டர், 1.5 ஹெக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 48 மூட்டை அந்தளவுக்கு அதிக மகசூல் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 5600 கிலோ சராசரியாக வந்து 5600 கிலோ மகசூல் கொடுக்கிற அளவுக்கு வளரக்கூடிய ஒரு நெல் ரகம். இது மேக்சிமம் கிட்டத்தட்ட 135 நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகம். ஸோ அதனால் சம்பா பருவத்திற்கு ஏற்றது மற்ற ஏரியாவில். இதே டெல்டா பகுதியெலாம் பார்த்திங்கன்னா தாளடி பருவம், ஸோ அந்த பின் சமாசம் அந்த மாதிரி பருவத்தில் வந்து பயிரிடுறாங்க. இந்த நெல் ரகத்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கல்சர், இதை வந்து கல்சர் நெல் ரகம்னு சொல்லுவாங்க. இது வந்து பழைய காலத்தில் இருந்து பழைய காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நெல் ரகம். அதனால் மேக்ஸிமம் விவசாயிகள் வந்து இதை வந்து கல்சர் நெல் ரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நெல் ரகம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துலேயும், பாண்டிச்சேரி அந்த ஏரியாவும் அதிகமாக விளையிடுது. அதே போல் தமிழ்நாட்டிலையும் வந்து அதிக அளவுக்கு வந்து பயிரிடப்படுகிற ஒரு நெல் ரகமாக கருதப்படுது. ஸோ இதில் என்ன சின்ன இன்ஃபர்மேஷன் அனுப்போம். ஓகே, அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.